அப்புறம் பேர் என்ன? தியோ. பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க ரியோ கோகுல் பேசுறேன். நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நாளைக்குல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரம்ஜான் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போது, அதுவே டூ நைட் அப்டேட்டாகவும் வச்சு அதை பத்தி தான் இன்னைக்கான இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஜாஸ் பேண்ட் பத்தி கேட்டிருந்தீங்க, அதுக்கான அப்டேட்டும் வந்து பாத்தீங்கன்னா கேமுக்குள்ள கொடுத்துருக்காங்க. அதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதனால எல்லாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் நீங்க புதுசா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கம்பல்லாம் பண்ணல, நம்ம சேனல்ல போய் செக் பண்ணி பாருங்க. அதில் அப்கமிங் ஈவெண்ட்ஸ் பத்திலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதற்கு பில்லைக்கான ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டூ நைட் அப்டேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நமக்கு டூ நைட் அப்டேட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் வந்து கேமுக்குள்ள ஆட் பண்ண போறாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்டோட இன்டர்ஃபேஸ். இந்த ஈவெண்ட்டை பத்தி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேடி கேரக்டர் வந்து ஃப்ரீயா கொடுக்க போறேன் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மேல் கேரக்டரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் மேல் பண்டல் தான் நமக்கு கிராண்ட் பிரைஸா வந்து இந்த ஒரு ஈவெண்ட்ல வந்து இருக்க போது. இந்த ஈவெண்ட்டை நம்ம எப்படி கிளைம் பண்றது அப்படின்னு தெரியல, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஈவெண்ட்டை நாளைக்கு கேம் குள்ள வந்ததுமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம கிளைம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா டீடைலா ஒரு வீடியோ எடுத்து போற. ஓகே, நமக்கு ரம்ஜானுக்காக ஒரு மாஸ்க் வந்து வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருப்போம். அது வந்து ஃப்ரீயா தான் கொடுக்க போறாங்க. ஆனா ஒரு ஈவெண்ட்டை சொல்லியிருக்கானுங்க பாருங்க, அடே என்னடா உண்மையாவா இந்த ஈவெண்ட் வரப்போது அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. அப்படி என்ன ப்ரோ ஈவெண்ட் அப்படின்னு கேட்டீங்களானா பிங்க் டைமண்ட் கொடுத்து இந்த ஒரு மாஸ்க்கை வந்து கிளைம் பண்ணுற மாதிரி ஈவெண்ட்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் டைமண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரம்ஜான் ஈவெண்ட்டுக்கே நீங்கள் பிங்க் டைமண்ட் வந்து எதிர்பார்க்கலாம் கேமில் அப்படின்னு சொல்லிட்டு லீக்கர் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலே போதும், அங்கே மேலே பார்த்தீங்கன்னா லைன் மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குல்ல, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க்கும் கிளைம் பண்ணிக்கலாம், கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் டைமண்டும் கிளைம் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் பார்த்தா நமக்கு பிங்க் டைமண்ட் கொடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஈவெண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பிங்க் டைமண்டை வச்சு இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற ஈவெண்ட்டை வந்து ஸ்பின் பண்ணிக்க முடியும். இது கேமுக்குள்ள உண்மையா கொடுத்தா நல்லா தான் இருக்கும். என்ன ப்ரோ உண்மையா கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற, இப்போ வராதா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா வரும், 100% வந்து கன்ஃபார்மா சொல்ல முடியாது. லீக்கர் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா கேமுக்குள்ள எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கேமுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேடட் வீட்ல ரெண்டு பண்டில் வந்து வரப்போது. இந்த பண்டில் ஆல்ரெடி கேமுக்குள்ள கொடுத்தாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த பண்டில் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேடட் வீல தான் நமக்கு கேமில் வந்து கொடுக்க போகிறாங்க. மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பண்டலுமே வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீக்கர் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு பண்டலும் ஒரே ஈவெண்ட்டில் வந்து கொடுக்க மாட்டாங்க, வேறு வேறு ஈவெண்ட்டில் தான் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மேல் பண்டல் வேணால் இந்த ஃபேடட் வீலில் வந்து எதிர்பார்க்கலாம், மற்றபடி அந்த ஃபீமேல் பண்டலை இந்த ஒரு ஈவெண்ட்டில் எதிர்பார்க்காதீங்க. அடுத்ததாக கேமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ் சேஞ்ச் பண்ண போகிறாங்க, 24th season நினைக்கிறேன். அந்த 24th season வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டலை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிராண்ட் ப்ரைஸாக வந்து கொடுக்க போகிறாங்க. அதாவது ஹீரோய்க்கு போனால் வந்து ஒரு பண்டல் கொடுப்பாங்கள, அந்த ஒரு பண்டலாக இந்த லேடி கேரக்டர் பண்டல் வந்து கொடுக்க போகிறாங்க. கூடயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோஸாக்கான ஸ்கின்னு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டுக்கான ஸ்கின்னு, ஸ்கேட்டிங் போர்டு, அப்புறம் நீங்கள் ஹீரோய்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் போனால் அதுக்குன்னு வந்து ப்ரொஃபைலே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேனர்ஸுமே வந்து கேமுக்குள்ளே கொடுக்க போகிறாங்க. இந்த ஒரு க்ரோஸாக்கானுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. என்ன பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் மூவ்மெண்ட் ஸ்பீடு, சிங்கிள் அக்யூரசி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீலோட் ஸ்பீடு வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் கேமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஈவெண்ட் வந்து வரப்போது. அது வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் பிடுங்குற மாதிரி ஈவெண்ட் தான். அது என்ன ஈவெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்கி ராயல் ஈவெண்ட் தான். அதில் என்ன இருக்க போது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 விதமான க்ளோவாலுக்கான ஸ்கின் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் க்ளோவால். ஓகேவா, இந்த ஒரு ரம்ஜான் சீசனுக்கான மெயின் க்ளோவாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு க்ளோவால் தான், இந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல. இந்த க்ளோவால் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக ஒரு க்ரீன் கலர் க்ளோவால் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி நமக்கு கேமில் கொடுத்த க்ளோவால் தான். த்ரேடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் அண்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் பர்பிள் கலராக, அந்த பர்பிள் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவால், அப்புறம் க்ரீன் அண்ட் எல்லோ கலரில் ஒரு க்ளோவால், மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 4 க்ளோவால் வந்து கேமுக்குள்ளே வந்து கொடுக்க போகிறாங்க. லக்கி ராயில் ஈவெண்ட் மூலமாக தான் வந்து வரப்போது. ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாஸ் பேண்ட்டை பற்றி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த ஒரு ஜாஸ் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே ஒரு ஈவெண்ட் வந்து வரப்போது, ஜாஸ் கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட். ஓகேவா, இந்த ஒரு ஈவெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணி நீங்கள் எடுக்கிற மாதிரி
மாதிரி இந்த ஒரு ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பண்டில் வந்து அவ்வளோ ரேர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிரே பார்க்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தம்பி வந்து எடுத்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான். நான் இந்த பண்டில் அப்படியே வந்து எடுத்து வச்சிருக்கேன், என்னோட ஐடியில் இருக்கு ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஈவெண்ட்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு லீக்கர் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஜாஸ் பேண்ட் அப்படியே ஸ்டோர்லேயே விட்டு வச்சிருந்தாலே பரவாயில்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஈவெண்ட் மூலியமாக கொடுக்குறோம், எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அடுத்ததான் கேமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாம்பி சாம்புராய் பண்டில் இருக்குல்ல, அந்த ஜாம்பி சாம்புராய் பண்டில் வந்து ரிங் ஈவெண்ட் மூலியமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு லீக்கர் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோட் இருக்குல்ல, இந்த ஒரு எமோட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 டைமண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அந்த எமோட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே வந்து கொடுக்க போகிறாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 9 டைமண்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஐடியில் இருக்கிற கலெக்ஷன் இருக்கும். நீங்கள் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் கலெக்ஷன் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்கல. இது மாதிரி அப்டேட்ஸ் வீடியோ போடுறதுக்கு வந்து டைம் சரியாக இருக்குது. கூடிய சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கலெக்ஷன் வீடியோவும் கேம் பிளே வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா. இப்போ நம்ம இந்த கண்டென்ட்டுக்கு வந்துடுவோம். இந்த ஒரு ஈவெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஈவெண்ட் வந்து கன்ஃபார்ம் டேட் சொல்லலை ஓகேவா. ஆனால் இது மாதிரி ஒரு ரிங் ஈவெண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டல் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ரிங் ஈவெண்ட்டில் என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பண்டலே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸு, பேக் பேக்கான ஸ்கின்னே, ஒரு எமோட், இந்த ஒரு 4 ஐட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து இருக்க போது. எத்தனை பேர்லாம் இந்த ஜாம்பி சாமுராய் பண்டலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இன்றைக்கான அப்டேட்ஸ்லாம் முடிஞ்சிட்டு நம்ம நெக்ஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட லக்கி கமெண்டர்ஸ் என்னென்ன கமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க பார்த்துட்டு சட்டுப்பட்டுன்னு வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற லக்கி கமெண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் குமார் ப்ரோ தான். இவர் என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னோட சென்சிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 100% இருக்கும். நீங்கள் வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா கேம்ல வீடியோ போடும்போது வந்து காட்டுறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம செகண்டாக பார்க்க போகிற லக்கி கமெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா சேரன் ப்ரோ தான். அவர் வந்து ரோஸ் MP40 ரிட்டர்ன் வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ப்ரோ கோப்ரா MP40 ரிட்டர்ன் வரதுக்கே வை இல்லை, நீ ரோஸ் MP40 வரைக்கும் போயிட்டு ப்ரோ. இப்போதைக்கு ரோஸ் MP40 பற்றி எதுவும் அப்டேட் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஓ கன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக பர்மனெண்டாக கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. நேற்று வீடியோக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இ பாஸ் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். அந்த இ பாஸ் என்ன அப்படின்னு தெரியலனா வந்து பார்த்தீங்கன்னா வி பேட்ச் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இ பேட்ச் வந்து கேமுக்குள்ளே கொடுக்க போகிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக தான் எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. நீங்கள் எத்தனை நாள் சப்ஸ்கிரிப்ஷன் போடுறீங்களோ அதுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின்லாம் அவைலபிளாக இருக்கும். பர்மனெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த கன் ஸ்கின் வந்து கொடுக்க மாட்டாங்க ஓகேவா. நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற லக்கி கமெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கோகுல் ப்ரோ தான். அவர் வந்து பபுள் வேவ் ஃபிஸ்ட் வந்து எடுத்துதாங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. பபுள் வேவ் ஃபிஸ்ட் வந்து இப்போதைக்கு என்னால் எடுத்து தர முடியாது ப்ரோ, என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டப்பு இல்லை ப்ரோ, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. கூடிய சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிவே வந்து கண்டெக்ட் பண்ணுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ ஸ்டோரில் இருக்கிறது நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறேன் ஓகே. நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிற லக்கி கமெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் குமார் ப்ரோ தான். அவர் வந்து லால் எமௌண்ட் வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. லால் எமௌண்ட் வந்து கன்ஃபார்ம் டேட் எதுவுமே சொல்லலை ப்ரோ. லால் எமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே தவிர எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் டேட் சொல்ல மாட்டேன்றாங்க. கன்ஃபார்ம் டேட் வந்து கிடைச்ச உடனே நம்ம சேனலில் வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுறேன், அது வெரி வெயிட் பண்ணுங்க. நம்ம இதோட வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் நம்ம சேனலோட லக்கி கமெண்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா, உங்கள் டவுட்ஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருக்க பிள்ளைகளும் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தட பாபாய், லவ் யூ ஸோ மச் கைஸ்.